நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பணியில் நாம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் இருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்கிறவங்களோட மட்டும்தான் இந்த பதிவையும் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். கடந்த சில நாட்களாக டிவி, சோசியல் மீடியா, மொபைல் எல்லாத்துக்குள்ளேயும் நிறைஞ்சு வழிந்து கொண்டிருக்கிற ஒரு குப்பை பிஜேபியை சார்ந்த ஒரு அரசியல் ஆளுமை தொலைக்காட்சி விவாதங்களில் பெரிய அளவில் ஆர்த்தடெக்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு சிறுபான்மையினர்களுக்கு எதிராக, குறிப்பாக இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எதிராக பெரும் பதிவுகளையெல்லாம் பேசிக்கொண்டிருந்த, நானெல்லாம் இப்லீஸ்கள் என்று நினைக்கக்கூடிய வகையறாக்களில் ஒருத்தர் ராகவன், அவரை பற்றின ஒரு பாலியல் வக்கரம் சார்ந்த ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை வலைதளம் முழுவதிலும் அப்படியே பரப்புகிறார்கள். எடிட்டட் வெர்ஷன் சொல்றாங்க, அதுவே இவ்வளவு மோசமாக இருக்கு. இனி எடிட்டிங் இல்லாம இருக்கிறத எங்கெங்க எப்படி வெளியிட்டு துளைத்து வைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியல. நீங்கள் ராகவனை எதிர்க்கிறீர்களா, அல்லது ராகவன் சார்ந்த சித்தாந்தத்தை எதிர்க்கிறீர்களா? அவர்கள் புனிதம் என்கிற பிம்பத்தினால் இங்கு கட்டமைத்து வைத்து பெரிய அடிமைத்தனத்தை காலம் காலமாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே, அதை எதிர்க்கிறீர்களா? இதை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நன்மையை ஏவி தீமையை தடுக்க நீங்கள் நினைக்கிறீர்களா? நன்மையை தான் ஏவ சொல்லி இருக்கிறார்கள், தீமையை ஏவி தீமையை தடுக்க சொல்லல. இந்த வீடியோவை அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காம தன் வீட்டில் அக்கா தங்கைகள் இருக்கிறத மறந்துட்டு, தனக்கு வீட்டில் வந்து பசங்க வளர்ந்துட்டு இருக்கிறத மறந்துட்டு, தான் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறத மறந்துட்டு அப்படியே பகிரக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் சொல்லுகிறேன், அவர்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்தாலும் சரி, அப்படியே பரப்புறீங்களே அந்த அசிங்கங்களை, நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்களா? முதல் கேள்வி. ஒருபோதும் தீமையால் தீமையை எதிர்த்துவிட முடியாது, தீமையை பரப்பி தீமையை எதிர்க்க முடியாது, அப்படி ஒரு ஃபார்முலா இங்க ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், அவதூரை அவதூரால் எதிர்க்க முடியாது. கட்டுப்பாடற்ற தன்மையை ஒழுக்கத்தால தான் சரி செய்ய முடியுமே தவிர, கட்டுப்பாடற்ற தன்மையை கட்டுப்பாடற்ற ஒன்றால் மாற்ற முடியாது. ஃபார்முலா கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் எத்தனையோ இஸ்லாமிய தோழர்கள் இந்த வீடியோஸ் பகிர்றத பார்க்கும் போது என்னால் அந்த வக்கரத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, உள்ளபடியே இதயம் கலங்கித்தான் இந்த செய்திகளை பதிவு செய்கிறேன் தோழமைகளே. இரண்டாவது மிகப்பெரிய முக்கியமான விஷயம், ஜிபி முத்து என்கிற ஒரு நன்மனிதர் என்ன மாதிரி அவர் புகழடைந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்னிடம் சொல்லுகிறார்கள், அவரை பற்றியெல்லாம் உங்கள் தகுதிக்கும் உங்களுடைய கண்ணியத்திற்கும் பேசுவது சரியாக இருக்காது என்று சொல்லுகிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னுடைய குழந்தைகள் சுமந்து பெற்றெடுக்காத அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அவங்களைத்தான் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எப்படி இவங்க இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டு, எப்படி இவ்வளவு தூரம் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு, இவ்வளவு பெரிய ஆளுமைகளாக வந்துட்டு இன்னைக்கு பெரிய அரங்கங்களில் அவருக்கு கூப்பிட்டு அவார்டு கொடுக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம், ஒரு புகழின் உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையை எல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியுதுன்னா, என்ன செய்தார்கள், என்ன வக்கரங்களை பின்பற்றி வந்தார்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னால் எல்லாம் வேதனையை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இப்படி வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கிறார்களே, இவர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களே அப்படிங்கிற வேதனை இருக்குல்ல, இவர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் நாளைக்கு என்ன செய்வீர்கள்? எனக்கு எத்தனை பேர் செய்தி அனுப்பினார்கள் தெரியுமா? என்னுடைய ஒவ்வொரு போராட்ட களத்தின் போதும், நாம் எழுச்சி கொள்ளுகிற போதும், சாமான் முன்னேற்ற கழகத்தில் இருந்து பேசுகிறேன் என்றெல்லாம் எவ்வளவு வக்கரங்களை பரப்பியிருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் இவர்களை பற்றி பேசுகிற வீடியோவை எடுத்து ஷேர் பண்றீங்க. என்ன மாதிரியான நிலைப்பாடு, எவ்வளவு கேவலம்! என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே இப்லீஸுகள் தான், ரெண்டு பேருமே சைத்தான்கள் தான். நீங்கள் நன்மையை விதைக்க விரும்புகிறீர்கள் என்பது உண்மை என்றால், நீங்கள் எப்படி தீமையை கொண்டு அவற்றை பரப்புவீர்கள்? வேண்டாம், நமக்கு இறைவன் நேர்வழியை கொடுத்திருக்கிறான். நேர்வழினா என்ன அர்த்தம் தெரியுமா?
நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொண்டு அதை பின்பற்றி அதன்படி ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு வழிகாட்டி இருப்பதுதான் நேர்வழி என்பது. அந்த நேர்வழியை ஒருபோதும் நாம் தவறவிட்டுற கூடாது அப்படிங்கிற ஒரு பெரும் வேதனையில சொல்றேன். நீங்கள் இதை பரப்பி கொண்டிருக்கிற போது அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இதையெல்லாம் பார்க்கிறார்கள். கண்டினியூஸா வந்து நாலு நாளா இதுதான் அங்க வேலை. கண்டினியூஸா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை பார்க்கிறார்கள். இது என்ன அப்படின்ட்டு ஆன்லைன் கிளாஸ் படிச்சு கொண்டிருந்த ஏழாம் வகுப்பு பிள்ளைகள் என்னிடம் வந்து கேட்கிறார்கள். என்ன பதில் சொல்றது நானு? தயவு செய்து நன்மையை நன்மையால் நம்ம வந்து எதிர்கொண்டு. இன்னைக்கு செல்போன் தான் இப்லீஸினுடைய மிகப்பெரிய கருவியா இருக்கு. சைத்தான் வந்து அதை பின்பற்றித்தான் பெரிய அளவிலான வழிகேட்டை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கான். என்னிடம் கேள்வி கேட்கிற, இது என்னன்னு கேட்கிற அந்த ஏழாம் வகுப்பு பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவது? 18 பிளஸ் அவங்க மட்டும்தான் இதை பார்க்க முடியுங்கிற மாதிரி பகிரித்தளங்கள் இங்க ஏதாவது இருந்து தொலைக்குதா? இல்லையே, எல்லாவற்றிலும் பகிர்றது. இதுல ஸ்டேட்டஸ் வேற வைத்து தொலைத்திருக்கிறார்கள். ஸ்டேட்டஸ் யார் வேணாலும் கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கவங்க பார்க்கலாம். எத்தனை குழந்தைகள் பார்க்கிறார்கள், குழம்புகிறார்கள், பைத்தியம் பிடித்து சுற்றுகிறார்கள். வேண்டாம் நண்பர்களே, இந்த வேலையை நாம் செய்யக்கூடாது. கண்ணியமிக்க எத்தனையோ பேர் இதை பகிர்ந்திருப்பதை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு இதை எதிர்க்க வேண்டும் என்று தோன்றினால் பேசுங்கள், நீங்களே பேசுங்கள், நீங்களே எழுதுங்கள், இதை பற்றி பேசி எழுதி வெளியிடுங்கள். அது கண்ணியம். அதை விட்டுவிட்டு வக்கரமான வீடியோவை அப்படியே ரிலீஸ் பண்றது மிகப்பெரிய வன்கொடுமைகளில் ஒன்றுதான். வேண்டாம். நன்மையை ஏவித்தான் தீமையை தடுக்க வேண்டும். தீமையை ஏவி தீமையை ஒருபோதும் தடுக்க முடியாது. படைக்கப்பட்ட சமூகத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் தான் சிறந்த சமூகம் என்றால், சிறந்த சமூகம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கட்டும். தயவு செய்து இந்த வீடியோவை பகிர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அவற்றை டெலிட் செய்து விடுங்கள். வேண்டாம், நம்ம இந்த வேலையை செய்ய வேண்டாம். நீங்கள் எல்லாம் சூழ்ச்சி செய்கிறீர்கள் என்றால் இறைவன் அதைவிட மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன். என்ன செய்யணுங்கிறத இறைவன் பார்த்துக் கொள்வான். நமக்கு வைக்கிற டெஸ்ட்ல நம்ம ஃபெயில் ஆகிடக்கூடாது இவற்றையெல்லாம் பகிர்ந்து. எனவே நீங்கள் பேசுங்கள், எழுதுங்கள். கண்ணியத்தோடு எல்லா போராட்டங்களையும் முன்னெடுப்போம். கண்ணியத்தோடு நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். அடுத்த தலைமுறை பிள்ளைகளை ஒருபோதும் இதை போன்ற வக்கரங்களை பார்ப்பதற்கு நாம் தூண்டிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும். என்னுடைய பதட்டம் உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். இதை போன்ற பேஸ்புக், யூடியூபர்ஸ் அப்படிங்கிற பேர்ல, டிக்டாக்ன்ற பேர்ல உடல் உறுப்புகளை காட்டி, வக்கரங்களை காட்டி, ஆபாசங்களை பரப்பி, டான்ஸ் ஆடிக்கொண்டு, மிக ஆபாசமான பாடல்களுக்கு நடன அசைவுகளை கொடுத்து, கெட்ட வார்த்தைகளை பேசி, இந்த சைத்தான்களை பின்பற்றி கொண்டிருக்கிற கூட்டத்தில் இருந்து அடுத்த தலைமுறை குழந்தைகளை எப்படி மீட்கிறதுன்னு தெரியாம புலம்பிக் கொண்டு பரப்புரைகளை தலையில் எடுத்துக்கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களே இவர்களை பற்றி பேசுகிறார்கள் என்று இதை பரப்புவது என்பது என்ன விதத்தில் நியாயம்? வேண்டாம். சைத்தான்களின் பின்னால் நம்ம ஒருபோதும் அடிபணிஞ்சிடக்கூடாது. நிதானம் கொள்வோம். நிதானத்தோடு நம்முடைய சமூக கொள்கையில் நிலைப்பாட்டினை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த சகோதரனுடைய பதட்டம் உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நம்புறேன். நிச்சயமாக இதற்கான ஒரு தெளிவான வரையறைகளோடு இனிமேல் செயல்பட்டால் சரியாக இருக்கும்.